வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் முக்கோணவியல் பயிற்சி 3-2 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு விமானத்தை இயக்கும் முன்தள்ளி 1 நிமிடத்திற்கு 1000 முறை சுழல்கிறது. முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது 1 வினாடிக்கு எத்தனை பாகைகள் கிடைக்கும் என்பதை காண்க. பாருங்கள், ஒரு விமானத்தை நம்ம முன்னால் தள்ளக்கூடியது முன்தள்ளி 1 நிமிடத்திற்கு எத்தனை முறை சுற்றுது, 1000 முறை சுழல்கிறது. அப்போ முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுற்றும் போது 1 வினாடியில் எத்தனை பாகைகள் எத்தனை டிகிரிகள் கிடைக்கும் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான கணக்கு, உங்களுக்கு கொடுத்து எழுதிடலாமா. விமானம் முன்தள்ளி 1 நிமிடத்திற்கு சுற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 1 நிமிடத்தில் 1000 சுற்று சுற்றுது. அப்போ நமக்கு அந்த 1000 சுற்றில் எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும், அதாவது முன்தள்ளி நம்ம எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். முன்தள்ளி வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். இந்த ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்துடுது. அப்போ 1 சுற்று சுற்றுனா எத்தனை டிகிரி? 360 டிகிரி. இது எத்தனை சுற்று சுற்றுது? 1000 சுற்று சுற்றுது. அப்போது 1000 சுற்று சுற்றும்போது நமக்கு எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 1000 பெருக்கல் 360, அதாவது 1 முறை சுற்றுனா 360 டிகிரி. அப்போ 1000 முறை சுற்றுது. அப்போ 1000 பெருக்கல் 360 டிகிரி, இது வந்து எவ்வளவு? 1 நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோணம். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1 வினாடியில் ஏற்படுத்தும் கோணம் தான் நம்ம கேட்டிருக்காங்க, பாகை தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதை நம்ம என்ன செய்யணும்? இது வந்து 1 நிமிடத்தில், அப்போ நமக்கு வந்து 1 வினாடியில் வேணும். அப்போ 1 நிமிடத்திற்கு எத்தனை வினாடிகள்? 60 வினாடிகள். அப்போது இதை நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 60 கொண்டு வகுத்துட்டோம் அப்படின்னா 1 வினாடியில் உண்டாகும் பாகை டிகிரி நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், விமானம் முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது 1 வினாடியில் உண்டாகும் பாகைகள், பாகைனா டிகிரி. அப்போது இந்த 1000 பெருக்கல் 360 இதை நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 60 கொண்டு வகுக்கணும். ஏன் அப்படின்னா 1 நிமிடத்திற்கு 60 வினாடிகள். அப்போ 60 கொண்டு வகுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 0 கேன்சல், 1 6 6 6 6 36. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1000 பெருக்கல் 6, 1000-ஐ 6-ஐ பெருக்கிட்டோம்னா என்ன வரும்? 6000 பாகைகள், அதாவது 6000 டிகிரி. அப்போது விமானத்தோட முன்தள்ளி சுற்றும்போது 1 வினாடியில் உண்டாகும் பாகை எவ்வளவு? 6000 பாகை, 6000 டிகிரி. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.